வணக்கம் மக்களே, இட்ஸ் மீ அபி சேனலில் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட்டை போடுறேன். இட்ஸ் மீ அபி சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த கண்டென்ட்குள்ளே போகிறேன். நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் வெளிச்சத்தை கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம். ஸோ நான் வந்து ரொம்ப டார்க் டைம்ஸில் இருந்தப்போ, ரொம்ப ஒரு பிளாக் டேஸில் இருக்கும்போது என்னோடய லைஃப்பை வந்து ஒரு புரட்டி போட்டு ட்விஸ்ட்டு கொடுத்தவங்கப்பா இவங்க, இவங்களெல்லாம் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டோம் அப்படிலாம் சொல்லி பெரிய லிஸ்ட்டே வச்சு அவங்கள வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இந்த வெளிச்சத்தை தாண்டி நிஜமாகவே நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுத்த, பல்பை நமக்காகவே கண்டுபிடிச்சி கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட லைஃப்பில் நடந்த செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது சமயோஜித புத்தி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குவாலிட்டிங்கிறது. அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பை வந்து அசால்ட் பண்ணிடலாம். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அசால்ட் பண்ணவர், ஒரு கண்டுபிடிப்பாளர், விஞ்ஞானி, இந்த மாதிரி இவருடைய பெருமைகளை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவருக்கு என்ன வழக்கம் அப்படின்னாக்கா, நிறைய இடங்களில் இவர் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து சின்ன விஷயம் பண்ணாலே நம்மளை பல இடங்களில் கூப்பிடுறாங்க, பேச சொல்கிறாங்க, நம்மளும் போயிட்டு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுக்குறோம். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகளை பற்றி மக்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாராம். ஸோ அந்த மாதிரி நிறைய கூட்டங்களுக்கு போகும்போது தொடர்ந்து அவரோட டிரைவர் ஒருத்தர் தானே ரெகுலராக இருப்பார். ஸோ அவர் வந்து அப்படியே பேசிகிட்டே வருவாராம், இவர் என்னென்னலாம் பேசுகிறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸ் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்கார். இதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனை கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ ஆன் தி வேல வந்து அப்படியே ஒரு டீ குடிச்சிக்கிட்டே வந்து டிரைவர் கேட்டிருக்காரு, சார் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் சார் அப்படின்னு. சொல்லுப்பா என்ன அப்படின்னு நம்ம எடிசன் கேட்டிருக்காரு. சார் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஒரு மணி நேரம் நீங்கள் டிரைவராக ஆக்ட் பண்ண போகிறீங்க, நான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டராக கண்டுபிடிப்பாளராக ஆக்ட் பண்ண போகிறேன், நான் தான் அந்த ஸ்டேஜில் போய் பேச போகிறேன், இந்த டீல் உங்களுக்கு ஓகேயா சார் அப்படின்னு கேட்டோன்னே, ஓ இருக்கட்டுமேப்பா, அதனால் என்ன தாராளமாக நீ பண்ணு, நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரோ. ஸோ நேராக அந்த கிரவுண்டில் என்ட்ரு ஆகிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் ஹால் ஆடிட்டோரியம்குள்ளே அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ நம்ம டிரைவர் சார் தான் என்ன பண்ணுறாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி அப்படியே கெத்தா ஸ்டேஜுக்கு போகிறாரு. வழக்கம் போல் பொன்னாடைகள், சால்வைகள், மொமெண்டம்கள், பொக்கேக்கள் இதெல்லாம் கொடுத்து அந்த சம்பிரதாய நிகழ்ச்சியெலாம் வந்து ஸ்டேஜில் நடக்குது. ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே தாமஸ் ஆல்வா எடிசனாக, அதாவது ரீல் தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கிற ஒரு மைக்கை பிடிச்சி நிறையா அட்ரெஸ்லாம் பண்ணுறாரு. சரின்ட்டு இப்படி ஒரு 45 minutes பேசிலாம் முடிஞ்சோன்னா ஃபங்க்ஷன் முடியும் போது அங்கே தான் பாருங்கள் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம அப்பாயா போல ஆடியன்ஸ்லேருந்து எழுந்திரிச்சு குபுக்குன்னு கையை தூக்கி, சார் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ட்டுருக்காரு. என்னப்பா அப்படின்னோடனே ரொம்ப சாதாரணமாக ஒரு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு போல். அதுக்கு நம்ம டிரைவர் சார் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, ரொம்ப கிளவராக ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருப்பார் யோசிங்க, இந்த மாதிரி பிள்ளாக்கி கேள்விகளாம், இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்விகளாம் நான் வந்து ஆன்சர் பண்ண மாட்டேன், இதுக்கு என்னோடய டிரைவரே ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ரொம்ப கெத்தாக இறங்கி போயிருக்காராம். ஸோ உண்மையாகவே நம்ம ரியல் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணி ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிருக்கார். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமாக நம்மெல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற தட் வே அப்படின்னு சொல்லுவாங்க, அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, எவ்வளோ சவால்களான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லலை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நம்ம ஆக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அசால்ட் பண்ணி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே மக்களே, ஸோ மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இட்ஸ் மீ அபி. ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.